சாய் ஃபுட்டி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க, அரை டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம் வாங்க. பாதி இஞ்சியை நச்சு எடுத்துக்கோங்க, ஒரு ஆறு பச்சை மிளகாயை நச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க, சோம்பு வந்து கொஞ்சம் முணுக்கி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 20 சின்ன வெங்காயத்தை நச்சு எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசியை கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. உளுந்த மாவு வந்து கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. உளுந்த வடை செய்ய தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விடுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சின்ன சின்னதாக தட்டி போடுங்க எண்ணெயில். உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு, நல்லா செவந்த பிறகு எடுங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.